வணக்கம். இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் பண்ண போறோம். அது ரேஷன் அரிசில பண்ண போறோம். ரேஷன் பச்சரிசி பாருங்க. இது செட்டிநாடுல ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த வெள்ளை பணியாரம். நாம எப்படி சாஃப்ட்டா பண்ணலாம் அப்படினு நான் இன்னைக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் இந்த டம்ளர் எடுத்துக்கேன். இந்த டம்ளர்ல நாம அரிசி அளந்துக்கலாம். பாருங்க, தலைய தட்டி நாம அரிசி வச்சிருக்கோம். இதோட இதுக்கு மேல கோபுர மாதிரி நாம பாருங்க, இதுக்கு மேல நாம கோபுர மாதிரி நாம உலந்து போட்டுக்க போறோம். இதுதாங்க இதுக்கு அளவு, இதுதான் இதுக்கு கரெகட்டான அளவு. அவ்வளவுதான், இதுதான் அளவு. இது ஒரு 3 மணி நேரம் நாம ஊற வச்சிட்டு நம்ம நைஸா நம்ம அரைச்சிட்டு நாம இத பணியாரம் நான் அரைச்சிட்டு மாவு காமிக்கிறேன். நல்ல நைஸா பைன் பேஸ்டா நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு நாம எப்படி பணியாரம் செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நல்லா 3 மணி நேரம் ஊறனதுக்கு அப்புறம் நான் அரைச்சிட்டு மாவு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸா எவ்வளவு நைஸா இருக்க முடியுமோ அவ்வளவு நைஸா நீங்க அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். தோசை பதமும் இருக்க கூடாது, இட்லி பதமும் இருக்க கூடாது. தோசைக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் திக்க, ரொம்ப அவ்வளவு தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கலாம். இதுல நாம சால்ட் எடுத்து தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச், ஏன்னா நம்ம இப்பதானே அரைச்சோம், அரைச்சு கொஞ்சம் நேரம் கூட வச்சுல பாத்தீங்களா. அதனால ஒரே ஒரு பிஞ்ச் இங்க பாருங்க, நான் எவ்வளவு போடுறேன்னு ஒரே ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், இது நல்லா கரைச்சு இப்ப நாம பணியாரம் ஊத்திக்கலாம். நல்லா பாருங்க, ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ நான் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும், அதுக்குள்ள நாம இதுக்கு தோதா ஒரு சட்னி நாம ரெடி பண்ண போறோம். பாருங்க பாருங்க, எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ள நாம இதுக்கு தோதா, இதுக்கு வந்து மிளகாய் சட்னி தான் இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த மிளகாய் சட்னி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். பாருங்க, சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 100-150ல இருந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். நம்ம அதை போட்டுக்கலாம். நம்ம இதை பச்சையாகவே அரைக்க போகிறோம். ஒரு 30 பல்லு பூண்டு இருக்கோங்க, நம்ம அதை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் அளவு எடுத்தோமோ ஒரு 150-200 கிராம் கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு, அதே அளவுக்கு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, அதுக்கு தேவை கொஞ்சமாக புளி அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ முக்கியமாக பாருங்க, காஞ்ச மிளகாய் நல்ல கார சாரமா நல்லா இருக்குங்க அந்த சட்னி. ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதுக்கு தேவையான உப்பு போட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிப்பு, சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஊற்றணும். எண்ணெய் சூடு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம சிம்ல வச்சுக்கணும். நம்ம ஹைலே வச்சோம்னா நிறம் மாறிடும், நிறம் மாறக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும். அதுதாங்க வெள்ளை பணியாரம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாம இதை ஊற்றிக்கலாம். பாருங்க, இதே திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க, நேரம் மாறவே கூடாது, அப்படி எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, நான் இன்னும் ஊத்தி காமிக்கிறேன். நேரம் மாறத்துக்குள்ளவே நாம சிங்கிள் வச்சுக்கணும். அடுப்பை வச்சுட்டு நாம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க நைஸா நம்ம அரைச்சிட்டோம் பச்சையாவே தான் அரைக்கணும் தக்காளி சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி பூண்டு எல்லா கொஞ்சம் புளி நம்ம தேவையான salt இதெல்லாம் சேர்த்து நம்ம நைஸா அரைச்சிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு தாளிப்பு கொடுத்துலாம் வாங்க வாங்க பாருங்க நாம எண்ணெய் சூடாயிருச்சு இதல ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்கட்டும் कड़ वड़ी नम का मिगा ना का सेकल टेबल स्पून पूल पत सेकलोदा ना सेवं वरटो ना सेवंच नाम अरचि वे ना पड़ो और पत् निम्स ना पड़ो पच स्मेल प्रिंजी मेल वो अदक नम्बर चटनी एल நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க சூப்பரா வெள்ள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தோதான வரமளகா சட்னி ரொம்ப அட்டகாசமா இருக்கும்ங்க ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இந்த சாப்பிறதுக்கு அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னிக்கும் இந்த வெள்ள பணியாரத்துக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू